அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் ஜமி கேலரி. இன்றைக்கி ஒரு காரசாரமான ஒரு மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் ஃப்ரெஷ்ஷான மசாலா நாமளே ரெடி பண்ணி எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகம், மூணு மிளகாய் வத்தல், ரெண்டு காஷ்மீரி சில்லி, ஒரு டீஸ்பூன் முழு கொத்தமல்லி, இந்த எல்லா மசாலாவையும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கறியை விட்டுறாமல் நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்தெடுக்கணும். கறியை விட்டுறக்கூடாது. வறுத்த மசாலா நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொரை கொரைன்னு அரைச்செடுத்துக்கிறணும். ஹாஃப் கேஜி மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மட்டன் மூழ்குதளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். 2 மிளகாய் வத்தல் சேர்க்கணும். வேக வச்ச மட்டனையும் அதோட தண்ணியையும் இதோடு சேர்த்துக்கிறணும். மட்டனில் உள்ள தண்ணி நல்லா பாதி அளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். வறுத்தரைச்ச மசாலா பொடியை இந்த மட்டனோட சேர்க்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி வத்தினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பட்டை கிராம் ஏலக்காய் தூள் சேர்க்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்க்கணும். பட்டை கிராம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வத்துற அளவுக்கு சுருளை வேக விடணும். தண்ணி வத்திருச்சு, இப்போ மட்டன் வறுவல் ரெடி. இந்த மட்டன் வறுவல் சப்பாத்தி ரைஸ் பரோட்டாவோட செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.